வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை செலக்ட் பண்ணதுக்காக எலிட் சாருக்கும் சரி உதய் சாருக்கும் சரி ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சின்ன திரையில் தான் வந்திருக்கோம், இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். சரவணருக்கு பயமேன் வந்து என்னோடய ஒரு ஃபஸ்ட்டு படம். என்னென்னா நான் வந்து ஷூட்டில் நடிக்கிறத தாண்டி பார்க்குறதுக்காக போவேன். ஏன்னா டெய்லி ஒவ்வொரு புது புது பெரிய பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க, ஜாலியாக இருக்கும் ஷூட்டில். எல்லாருமே வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒன்றுமே தெரியாதுல்ல நம்ம போகிறோம். ஏன்னா அவங்க ஜாலியாக இருப்பாங்க, அவங்க கேரக்டருக்குள்ளே டக்குன்னு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோடனே அந்த கேரக்டருக்குள்ளே வந்துருவாங்க. என்ன கேரக்டர், ஸோ அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஷூட்டு வந்து. ஏன்னா யோகி பாபு சார், மன்சூர் அலிகால் சாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் அங்கே நடக்கும். அது எங்களோட ஷார்ட் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா யாருமே அந்த டைலாக் யார் முடிக்கிறதுனே ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அது மன்சூர் அலிகால் சாரா இல்லை யோகி சாரன் மாறி மாறி கவுண்டர் போட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் உதய் சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து டான்ஸு ரொம்ப அழகாக எஃபர்ட் போட்டுலாம் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ண எல்லாம் ஒரு வாட்டி, ஏன்னா அவர் ஷார்ட்டு மட்டும் இல்லை அடுத்தவங்க ஷார்ட்டையும் வந்து பார்ப்பார், அடுத்தவங்க சீன்ஸ் கூட வந்து பார்த்துட்டு இருப்பார். நான் கேட்டேன் பரவாயில்ல செம்ம ஹீரோவாக இருக்காரு, அடுத்தவங்க ஷார்ட்லாம் பார்க்குறாரு, இல்லை அவர் தான் ப்ரொடியூசர் அப்படிதான் ஷார்ட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டார். சரி ஓகே, அந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் ஓவராலாக வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபன் ஃபில்டு காமெடி என்டர்டெயினர் படமாக இருக்கும். சரவணருக்கு பை மீன் மே 12. ப்ளீஸ் வாட்ச் இட் ஆன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.